அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஃபாஸ் ஃபார் ஆண்ட்ராய்ட், ஓகே, ஃபாஸ் ஃபார் ஆண்ட்ராய்ட் மீன் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஃபார் ஆண்ட்ராய்ட் அப்படிங்கிற ஒரு இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஜிஎன்யூ லினக்ஸ் போன்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் கட்டற்ற மென்பொருள்னால. அதில் நம்ம லினக்ஸஸ் அந்த சில கட்டற்ற மென்பொருளை நம்ம இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி ஆண்ட்ராய்ட் தளத்துக்கான அப்ளிகேஷன் வந்து என்னென்ன கட்டற்ற மென்பொருளில் என்னென்ன இருக்குது, அது எங்கே கிடைக்கும், அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நான் வந்து மணிமாறன், விழுப்புரம் ஜிஎன்யூ லினக்ஸ் யூசர்ஸ் குரூப்பில் வந்து வாலண்டியராக இருக்கேன், ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஆக்டிவிஸ்ட் அண்டு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, F-Droid அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, F-Droid வந்து ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டி பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் ரெப்பாசிட்ரி, லைக் வந்து ப்ளே ஸ்டோர் மாதிரி. ஒரு ப்ளே ஸ்டோரில் பார்த்திங்கன்னா எல்லா ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேரு, ஃப்ரீ சாஃப்ட்வேரும் அங்கே இருக்குது, ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் எல்லாமே கலந்து இருக்கும். ஒரு கூகுளால் சப்போர்ட் பண்ணப்படுற ஒரு ஒரு ரெப்பாசிட்ரி மேனேஜ்மெண்ட் தான் கூகுள் ப்ளே ஸ்டோரு. அதே மாதிரி நம்ம வந்து கட்டற்ற மென்பொருளுக்கான ஒரு தளம் வேணும் அப்படிங்கிறது தான், அதுக்காக கம்யூனிட்டி பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் இந்த F-Droid அப்படிங்கிறது. இதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் மட்டும்தான் இருக்கும், நோ ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் இங்கே இருக்காது. இது வந்து ப்ளே ஸ்டோருக்கு ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஆண்ட்ராய்டுன்னு வச்சுக்கலாம். ஆமாம், அதுக்கப்புறம் இதோடைய வலைதளம் பார்த்தீங்கன்னா F-Droid.org அப்படிங்கிறது. ஓகே, இதில் வந்து என்ன ஃபீச்சர் இருக்குது? ஓகே, நான் இப்போ ப்ளே ஸ்டோர் தான், நான் கூகுள் ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணுறேன், அதுமாதிரி நிறையா ஸ்டோர் இருக்குது, அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, முக்கியமான இது என்ன பார்த்திங்கன்னா, இதில் ஒன்லி ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற எந்த அப்ளிகேஷனுக்கும் ஆட் வராது, ஆட் ஃப்ரீ ஆப்ஸ் தான் இங்கே இருக்கும். எந்த அப்ளிகேஷனுக்கும் ஆடோ இல்லை உங்கள் டேட்டாவை வந்து ட்ராக் பண்ணுறதோ இதில் இருக்கிற எந்த அப்ளிகேஷனுக்கும் இருக்காது. ஃபுல்லி அண்டு ஓப்பன் சோர்ஸ், ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் இருக்கிறதுனால ஃபுல்லாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதேமாதிரி எந்த ஒரு ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேரும் இருக்காது. இந்த இதில் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு எந்த ஒரு லாகினும் தேவையில்லை, எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனும் தேவையில்லை, அப்படியே இன்ஸ்டால் பண்ணி அப்படியே நீங்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனுக்கு எந்த ஒரு கூகுள் ப்ளே சர்வீசஸும் கிடையாது. ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க இதை வந்து நான் எப்படி நம்புறது, இது எப்படி தான், ஓகே நீங்கள் சொல்லிட்டாங்க அதில் இருக்கிற அப்ளிகேஷன்லாம் உண்மையாக நல்ல அப்ளிகேஷன் தானா அப்படிங்கிறத நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால இதில் வந்து சில வெரிஃபிகேஷன் மெக்கானிசம்லாம் வச்சுருக்காங்க அவங்க. ஈவன் நானுமே வந்து ஒரு மூணு அப்ளிகேஷன் வந்து அங்கே F-Droid-ல கொடுத்துருக்கோம். அப்படி கொடுக்கும்போது அவங்களுடைய ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக என்னென்ன, அதாவது இனிஷியலாக வந்து ஒரு என்னென்ன சாஃப்ட்வேர் பயன்படுத்திருக்காங்க, என்னென்ன லைப்ரரி பயன்படுத்தி இந்த அப்ளிகேஷனை ரெடி பண்ணியிருக்காங்க, ஏதாவது ப்ரொப்ரேட்டரி லைப்ரரி யூஸ் பண்ணியிருக்காங்களா, தேர்ட் பார்ட்டி சர்வீசஸ் ஏதாவது பயன்படுத்தியிருக்காங்களா, இல்லை யூசர்ட்டேருந்து பர்மிஷன் வாங்கி ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா, இந்தமாதிரி நிறையா விஷயங்களை வந்து அவங்க வந்து ஆட்டோமேட் பண்ணியும் செக் பண்ணுறாங்க, மேனுவலாகவும் சில இதை செக் பண்ணுறாங்க. அதுக்கான சில ஒரு ரிப்போர்ட் மாதிரியும் இப்போ ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வெரிஃபிகேஷன் மெக்கானிசம் வந்து அந்தளவுக்கு இதாக இருக்குது, அதனால் இதை நம்பி நம்ம பார்க்கலாம். இன்னும் இதை பற்றின எனக்கு டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த வெரிஃபிகேஷன் சர்வர் அப்படிங்கிற இந்த யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்னும் டீட்டெயிலாக இருக்கும் இதில். அதேமாதிரி இதில் வந்து யார் வேணாலும் அப்ளிகேஷன் கொடுக்கலாம். அந்த அப்ளிகேஷன் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸில் இருந்தால் போதும், இருந்தால் நம்ம வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷனாக இருக்கணும், ப்ளஸ் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து F-Droid-ல கொடுக்க முடியும். ஓகே, இந்த அப்ளிகேஷன் F-Droid-ல என்னென்ன ஃபீச்சர் இருக்குது, இதில் இருந்து என்னென்ன நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஆப்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அதில் வந்து அந்த ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்பை பற்றின என்ன லைசன்ஸில் இருக்குது, அது என்ன சோர்ஸ் கோட் அந்த ஆப்புக்கு இருக்குது, அதுக்கப்புறம் அது சம்மந்தமாக என்ன இஷ்யூ க்ரியேட் ஆயிருந்துச்சுன்னா அது பார்க்கலாம், ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம், அப்புறம் அதோடைய வெப்சைட் எதாவது இருந்துச்சுன்னா அந்த வெப்சைட்டுக்கு போய் பார்க்கலாம், அதுக்கப்புறம் என்னென்ன பர்மிஷன் வாங்குறாங்க. இப்போ ஒரு அப்ளிகேஷன் எடுத்துட்டோம்னா அதுக்கு லொக்கேஷன் பர்மிஷன் வாங்கலாம், நெட்ஒர்க் பர்மிஷன் வாங்கலாம், ஸ்டோரேஜ் பர்மிஷன், இந்தமாதிரி நிறைய பர்மிஷன் வாங்கலாம். அதெல்லாம் என்னென்ன பர்மிஷன் வாங்குது அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக இங்கே லிஸ்ட்டு பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி என்னென்ன வெர்ஷன் இருக்குது, பல வெர்ஷன் இருக்குது அப்படின்னா நம்ம டவுன்கிரேடும் பண்ணிக்க முடியும், அப்கிரேடும் பண்ணிக்க முடியும், அது நம்ம இருப்போம் தான். டிஸ்கிரிப்ஷன், இமேஜ், ஸ்க்ரீன்ஷாட்டு எல்லாமே இருக்கும். ஓகே, இது பார்ப்போம்.
அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி வந்து F-Droid வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். F-Droid இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இது வந்து நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் போய் நேரடியாக இன்ஸ்டால் பண்ணிட முடியாது. அதனால் F-Droid-க்குன்னு சொல்லி ஒரு வலைதளம் இருக்குது, F-Droid.org அப்படின்னு சொல்லிட்டு. F-Droid.org இந்த தளத்துக்கு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு டவுன்லோட் F-Droid-ங்கிற ஒரு பட்டன் கிடைக்கும். அதை கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு வந்து F-Droid-ஓடைய APK ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இன்ஸ்டால் பண்ணும்போது எப்படி யூஸருக்கு காட்டும் அப்படிங்கிறது வந்து ஒரே நிமிஷம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும், இது வந்து அன்னோன் சோர்ஸ் அப்ளிகேஷனு, அதனால் செட்டிங்ஸில் வந்து அலோவ் பண்ணணும்னு சொல்லும். அது செட்டிங்ஸ் போய்ட்டு இந்த அலோவ் பர்மிஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம F-Droid இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் FEK ஃபைல்லேருந்து. அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் மட்டும் ஒரு 2-3 minutes வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில ரெப்பாசிட்டி அந்த ஃபைல் எல்லாமே வந்து அப்டேட் ஆகும் F-Droid-ஓடைய சர்வர்லேருந்து. ஒன்ஸ் அப்டேட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆப் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஓகே அப்ளிகேஷன் F-Droid-ஐ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கான இது வந்து இப்படிதான் நிறையா லிஸ்ட் ஆஃப் ஆப்ஸ் வந்து லிஸ்ட் ஆகும். கேட்டகரி பேஸ் பண்ணி லிஸ்ட்டு வேணாலும் இந்த இடத்துல நம்ம பார்த்துக்க முடியும். கனெக்டிவிட்டி, டெவலப்மெண்ட், கேம்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் அப்ளிகேஷன் கேட்டகரி பேஸ் பண்ணியிருக்கோம். நியர்பை அப்படின்னா இப்போ ஏற்கனவே ஒருத்தரவங்க F-Droid வச்சுருக்காங்க, அவங்கக்கிட்டேருந்து நம்ம ஆப்பை வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி பண்ணிக்க முடியும். அப்டேட்ஸுங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அந்த அப்ளிகேஷனுக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கலாம், புது வெர்ஷன் வந்திருக்கலாம், அதெல்லாமே வந்து இங்கே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும் அந்த அப்ளிகேஷனை. ஓகே, செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா F-Droid பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. GNU ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸ் வெர்ஷன் 3 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுமாரி ரெப்பாசிட்ரி பார்த்தீங்கன்னா F-Droid டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு வேணால் மற்றதை எனபிள் பண்ணிக்கலாம் மற்ற ரெப்பாசிட்ரி, இல்லை நீங்கள் புதுசாக உங்களுக்குன்னு ஒரு ரெப்பாசிட்ரி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதையும் வேணால் ஆட் பண்ணிக்க முடியும். இந்தமாரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது, செட்டிங்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எந்த டைமு, தீமு, இந்தமாரி ஒரு நிறையா செட்டிங்ஸ் இருக்குது. டிஃபால்ட்டாக நம்ம இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்தலாம். இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்தும் போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேடுவோம். லூப் ஹேபிட்னு சொல்லி ஒரு ஃபாஸ் அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் ஓப்பன் இன்ஸ்டால் வருது. புதுசாக இன்ஸ்டால் பண்ணால் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். ஃபஸ்ட் டைம் மட்டும் இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த சோர்ஸ் வந்து செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா என்ன இந்த வெர்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை பற்றின ஸ்க்ரீன்ஷாட்லாம், இந்த ஆப் வந்து என்னென்ன இருக்குது, ஸ்க்ரீன்ஷாட்டு, யூஐலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து இதில் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் லிங்க்ஸில் பார்த்தோன்னா அங்கே சொன்ன மாதிரி தான், என்ன லைசன்ஸ், இந்த லூப் ஹேபிட்டுங்கிறது வந்து GPL வெர்ஷன் 3.0 அந்த வெர்ஷனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சோர்ஸ் கோட் வேணால் போய் பார்த்துக்கலாம். ஒரே இதுதான் வந்து அந்த லூப் ஹேபிட்டோடைய சோர்ஸ் கோடு. இதில் இருக்கிற எல்லா அப்ளிகேஷனுக்கும் சோர்ஸ் கோட் ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் இஷ்யூஸ், டிரான்ஸ்லேஷன் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா பண்ணலாம், கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அப்புறம் சேஞ்ச் லாக், என்னென்ன விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது, இதுக்கான வெப்சைட் லிங்க் இருந்தால் வெப்சைட் போகும், இமெயில் ஆத்தரோட இமெயிலுக்கு போகும், ஏதாவது காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பண்ணலாம். அப்புறம் பர்மிஷனில் வந்து ஒன்லி வைப்ரேஷன் பர்மிஷன் மட்டும் இதுக்கு வாங்கியிருக்காங்க. இன்கேஸ் வேறு ஏதாவது பர்மிஷன் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இங்கே லிஸ்ட் ஆகும். அதுமாரி வெர்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வெர்ஷன் வந்திருக்கு, இப்போதைக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 2.0.3 இருக்குது, வேணால் டவுன் கிரேட் வேணாலும் பண்ணிக்கலாம். இதுதான் ஷேர் பண்ணால் பண்ணிக்கலாம். இதுதான் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இதுமாரி நிறையா அப்ளிகேஷன் இருக்குது, டக்டகோ, க்ரீன், ஸோ இந்தமாரி நிறையா இருக்குது. இன்கேஸ் வந்து இதில் வந்து ஆன்டி ஃபீச்சர்ஸ்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் ஏதோ பயன்படுத்துது அப்படிங்கிறனால இந்த இதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்தமாரி அப்ளிகேஷன் உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இதில் இருக்கிறது. இதை தவிர்த்து
ஓகே, எஃப்ட்ராய்டில் இந்த மாதிரி அப்ளிகேஷன் வேறு என்னென்ன இருக்குது? ஒரு ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்து நான் வந்து ஒரு ஜியோனி லினக்ஸில் பயன்படுத்துகிற மாதிரியான அப்ளிகேஷன் கட்டற்ற மென்பொருளை வந்து நான் ஒரு ஆண்ட்ராய்டில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு சில இதை வந்து நான் கலெக்ட் பண்ணி இங்கே போட்டிருக்கேன். ப்ளே ஸ்டோருக்கு பதிலாக எஃப்ட்ராய்டு, அரோரோ, ஆப் ஸ்டோர் இந்தமாதிரி நிறையா இருக்குது. வாட்ஸ்அப்புக்கு பதிலாக எலமெண்ட்டு, சிக்னல் இந்த மாதிரியான கட்டற்ற மென்பொருள் இருக்குது. யூடியூபுக்கு வந்து நியூ பைப் அதை பயன்படுத்துறதுக்கு ஷேர் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து ட்ரபிள் ஷூட்டு, நைட்ரோ ஷேர் அப்படிங்கிற அப்ளிகேஷன்லாம் இருக்குது. இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக அடுத்தடுத்த வரும்போது வீடியோக்களில் போடுவோம். இதுமாரி ஒன்றுக்கு ஓஎஸ்எம் மேப்புக்கு பார்த்திங்கன்னா ஓஎஸ்எம் ஆண்ட்ரன்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதில் வந்து நம்ம கான்ட்ரிபியூட்டும் பண்ணலாம், பயன்படுத்திக்கலாம் மேப்பை. விஎல்சி நிறைய பேர் பயன்படுத்திகிட்ருப்போம், பட் ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியாது அது கட்டற்ற மென்பொருள்னு. விஎல்சி வந்து ஒரு கட்டற்ற மென்பொருள், எந்த ஒரு ஆடும் வராது. அதுமாரி ப்ரௌசருக்கு பார்த்தோன்னா இந்தமாரி நிறையா இருக்குது, ஃபயர்ஃபாக்ஸும் இருக்குது. அப்புறம் வந்து விண்டி, இது வந்து ஒரு வெதர் ஃபோர்காஸ்டிங் அந்த சம்மந்தமான அந்த விஷயங்கள் வந்து காட்டுறதுக்கு. பிளாக் ஆடா பிளாக் ஆட் பண்ணுறதுக்கு ஆட்வே ஆடவே. அப்புறம் இது வந்து ஒரு கேமு. அப்புறம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கு, டொரண்ட் ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு, சிங்க் திங், ஸ்டெலேரியம், இந்தமாதிரி நிறையா அப்ளிகேஷன் இருக்குது. நிறையா விதமான ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் ஆப்ஸ் வந்து எஃப்ட்ராய்டில் இருக்குது, பயன்படுத்தி பாருங்கள். இதை தவிர்த்து வேறு ஜென்ரலாக நான் ஜென்ரலாக பயன்படுத்துகிற நிறைய அப்ளிகேஷன் வந்து சில இது லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே வந்து நல்லாயிருக்கும், பயன்படுத்தி பாருங்கள். இன்னும் இந்த எஃப்ட்ராய்டை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நிறைய விஷயம் பார்க்கணும், இல்லை இந்தமாதிரி ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த லிங்க்கு போனீங்கன்னா, சாரி ஓகே, இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, ஒரு ஒரு இதுக்கு இப்போ ஆண்ட்ராய்ட் சம்மந்தமாக பார்க்கணுன்னா ஆண்ட்ராய்டில் இந்த டூலுக்கு என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். prismbreak.org இதுமாரி நிறையா எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க, ஒரு ஒரு கேட்டகரி பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆண்ட்ராய்டுக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்லை, நம்ம எந்த தளத்தை வேணாலும் செலக்ட் பண்ணிட்டு போகலாம். லினக்ஸில் வேறு என்ன, கம்ப்யூட்டருக்கு என்னென்ன இருக்குது, மொபைலுக்கு என்னென்ன இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு தளத்துக்குமான ஆல்டர்னேட்டிவ் கட் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. அதுமாரி எஃப்ட்ராய்டில் வந்து எப்படி அப்ளிகேஷனை பப்ளிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா இந்த இணைப்பில் போய் பார்க்கலாம். அப்புறம் வெரிஃபிகேஷன் சர்வர் எப்படி இருக்கும், அப்புறம் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஆண்ட்ராய்டு எப்படி ஒர்க் ஆகுது, அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் இருக்கும். இதுதான் எஃப்ட்ராய்டை பயன்படுத்துங்க, அதில் இருக்கிற ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் இருக்கிற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்தி கட்டற்ற மென்பொருளை மேலும் பங்களிப்போம். நன்றி, வணக்கம்.